காய் ரெண்டரசி மூலயமா ரெண்டு வீடியோ மூணு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய நிறைய ஆதரவு கொடுத்துருந்தீங்க. இப்போ இது மூணாவது வீடியோவா. நம்ம காயர் மேட்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். காயர் மேட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம தென்னை மரத்துலேருந்து தேங்காய் அந்த மட்டையிலேருந்து நம்ம நார் எடுத்து அதுலேருந்து வர்ற அந்த தூள் வந்து காயர் பித்துக்கு நம்ம போயிடுது. காயர் பித்துக்கு போனோடனே நம்ம அந்த நாரில் திருப்பி நம்ம காயர் மேட்ஸுக்கு வந்து நம்ம கயிறு திரிக்கிறோம். ஆனால் காயிறு மேட்ஸ் கடையில் விற்கிற கயிறு பார்த்திங்கன்னா அதில் அது வந்து நம்ம கட்டுற கயிறு. இந்த மேட்ஸுக்கு நம்ம தனியாக அந்த முறுக்கு கூட உள்ள கயிறு போடுறோம். அதில் தான் இந்த காயிறு மேட்ஸ் போடுறோம். சொந்தமாக நம்ம இங்கேயே அந்த மேட்டை வந்து நம்ம தயார் பண்ணுறோம். இந்த மேட்டில் வந்து நன்மையை பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து ஷோல்டர் பெயின், நமக்கு கால் வலி, இந்த குதிகால் வலி, இந்த மாதிரி உள்ள எல்லா வழிகளையும் இந்த மேட்ஸ் வந்து போட்டு. இது நார்மலாக இப்போ பார்த்திங்கன்னா, ஆனால் உண்மையை சொல்லியிருந்தோம், இப்போ டைல்ஸில் போட்டால் இந்த மேட் வந்து வழுக்கும். இதில் எந்த போனால் நம்ம வந்து நம்ம அந்த மொசைக்கு தர, சிமெண்ட் தர, நார்மலாக நம்ம வீட்டு வாசப்படியில் எல்லாம் இதை போடலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம நார் சைடெலாம் வந்து சாஸ்திரப்படி எல்லா வீட்லேயும் வந்து ஒரு மேட்டுக்கு வந்து இது போட்டிருப்பாங்க. கேரளாவில் பார்த்திங்கன்னா, இந்த தென்னை நார் பிஸ்னஸ்லேயே கேரளா தான் டாப்பில். இந்தியாவிலேயே வருஷத்துக்கு ஒரு 1,100 கோடி ரூபா கிட்ட அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கம்மி. எல்லோரும் ஆதரவு கொடுத்து இந்த காயர் மேட்ஸை வந்து நல்ல டாப் லெவலில் நம்ம கொண்டு போகலாம். அதுமாதிரி நன்மையான விஷயங்கள் கூட இதில் நிறைய இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த மேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வருஷம் நம்ம முழுமையான கேரண்டி தரலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இது வந்து மண்ணில் மக்கிறோம், பொல்யூஷன் வந்து பிரச்சனை இல்லை. அது சம்மந்தமாக நாங்கள் ஒரு சின்ன ஒரு டேக் வந்து இந்த டேக் போட்டிருக்கோம். இந்த டேக்கில் வந்து இதோடய நன்மைகள் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மேட்ஸ் எல்லாம் வந்து எல்லா சைஸ்லையும் இருக்குது. நம்ம ஒரு 5 சைஸில் 6 சைஸில் போடுறோம். இதில் இன்னொன்று வந்து ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ரோல் மேட் அப்படி போடுறோம். இந்த ரோல் மேட்டில் பார்த்திங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக இப்போ வாக்கிங் போகிறீங்க, இப்போ வாக்கிங் போகும்போது ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறீங்க. ஆனால் நம்ம வயசானவங்க ஒரு 50 வயசு 60 வயசு மேலே போய் வாக்கிங் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இந்த வாக்கிங் போகாமல் இந்த மாதிரி வந்து ரோல் மேட் இருக்குது. இந்த ரோல் மேட்டு ஒரு நம்ம 6 அடிக்கு முன்னாடி இந்த ஆர்டர் பேரில் போட்டிருக்கோம். நம்ம 6 அடிக்கு 2 அடி, 6 அடிக்கு 3 அடி இந்த ரோல் மேட்டை நம்ம போட்டு இது கொடுக்குறோம். இது ரேட்டு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணால் நம்ம இது சொல்கிறோம். இதில் என்ன ஒரு நன்மை இருக்குன்னா, இது அவருக்கு இருப்பா, இது அவரு அப்படி காட்டு. அப்படியே கொஞ்சம் திரி போட்டு இது இந்த 6 அடிக்கு போட்டு திரி வச்சு இருப்பா. நீங்கள் நார்மலாக இந்த மேட்டில் வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் எப்படி நடந்தீங்கன்னா போதும். நார்மலாக உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து இந்த அக்குப்பஞ்சர் ஃபீலிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அக்குப்பஞ்சர் ஃபீலிங்னால் நீங்கள் அந்த ஃபீலிங் வந்து நீங்கள் நல்லா உணர முடியும். நீங்கள் ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கிறத வந்து நம்ம மேட்டில் வந்து ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் நடந்தால் போதும். இந்த மாடியில் உங்கள் இருக்கிற இடத்துல நல்ல நீட்டாக அந்த மேட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நடங்க. நடந்து அந்த ஃபீலிங் சொல்லுங்கள். உங்களுக்கு பெயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் கண்ட்ரோல் ஆகும் சொல்கிறாங்க. நான் நார்மலாக நம்ம காலில் தாங்க எல்லா விஷயமும் இருக்குது. இது அக்கு ப்ரெஷர் ஆகும்போது இது அவ்வளோ இது நமக்கு நன்மை கொடுக்குது. இன்னொரு மேட் வந்து இந்த கிச்சன் மேட் எடுக்குது. இது வந்து 1 அடிக்கு 3 அடி இந்த கிச்சன் மேட்டு. நார்மலாக நீங்கள் கிச்சனில் வேலை செய்யும்போது இந்த மேட்டை போட்டுக்கிட்டு இதுக்கு மேலே நின்று நீங்கள் இந்த சமைக்கலாம் செய்யலாம். அப்போ வந்து காலுக்கு வந்து அக்குப்ரெஷர் வந்து நல்லாயிருக்கும். இந்த மேட்டு இதாக வச்சுருக்கோம். அப்படியே காமிச்சு க்ளோஸில் காமிச்சு. நாங்கள் வந்து கீழே இங்கே நம்பரை கொடுத்துட்றோம். அந்த நம்பருக்கு நீங்கள் மேட்டை ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலயமா நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். இந்த சைஸ் என்னென்ன ரேட்டும் உங்களுக்கு ரேட்டு வச்சு நான் உங்களுக்கு வர சொல்கிறோம். இப்போ இது வரைக்கும் நான் உங்கள் மேட்டை பற்றி விஷயம்லாம் சொன்னேன். இந்த நல்ல விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட மற்றவங்கள்ட்டையும் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் இதை ஒரு பயன்படுற மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். அந்த நல்ல விஷயத்தை நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். நண்பர்கள் சொல்லுங்கள், உங்கள் சொந்தக்காரன் சொல்லுங்கள், சொல்லி எல்லோரும் இந்த மேட் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். நன்றி.